இந்தியாவில் சேலாகிட்டு இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் டாப் 5 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, அதோட மைலேஜ் எவ்வளோ, அதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு, இதெல்லாம் நம்ம பொதுவாகவே பார்த்து வாங்கிடுவோம். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் சேல்ஸ், அதாவது சர்வீஸ் சப்போர்ட் இருக்கா, ஸ்பேர் சப்போர்ட் இருக்கா, கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சூஸ் பண்ணணும். நாங்கள் இதில் 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். போனஸாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் சொல்லியிருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கடைசி வரையும் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சது டிவிஎஸ் ஐக்யூப். டிவிஎஸ் கம்பெனிலேருந்து டைரெக்டாக லான்ச் பண்ண ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க. இந்தியாவில் சேல்ஸ் ஆன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே இதுதான் டாப் பிளேயருக்குங்க. அதாவது 2வது பிளேஸில் இருக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வெர்ஷன் வருது. இதுல இருக்க டாப் வெர்ஷன்ல நம்மளுக்கு 3 kWh பேட்டரி பேக் கொடுக்கறாங்க. ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 100 km வரையும் போகும். டாப் ஸ்பீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா 70 km/h ஸ்பீட்ல இந்த வண்டியால போக முடியுங்க. 0-40 km/h வெறும் 4.2 seconds எடுக்கிறதுனால இந்த வண்டியோட பவரும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வண்டியை நம்ம சூஸ் பண்றதுக்கு காரணம் டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்னாலையும், டிவிஎஸ்க்குன்னு எல்லா பக்கமும் ஷோரூம் இருக்கிறனாலையும், சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்கறனாலையும் இத நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வெச்சிருக்கோங்க. ரெண்டாவது ஏதர் 450X. ஏதர் ஸ்கூட்டர் தான் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் ஓனா டிசைன் பண்ணி, ஓனா manufacturing பண்ணி லான்ச் பண்ண ஒரு ஸ்கூட்டருங்க. மத்த பிராண்ட் எல்லாமே சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க சேல் பண்ணிட்டு இருந்த காலத்துல இவங்களே தங்களோட டிசைனை டெவலப் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணா 100 km வரைக்கும் கூட நம்மளால டிராவல் பண்ண முடியுங்க. இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 80 km/h ஸ்பீடுக்கு போக முடியுங்க. இதுவும் 0-40 km/h 3.3 seconds அச்சீவ் பண்ணுதுங்க. இதோட டார்க், இதோட பவர் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதனாலேயே இந்த ஸ்கூட்டரை நிறைய பேர் நீங்க வாங்கி ஓட்டுற பார்த்திருப்பீங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணாங்க. மூணாவது ஆம்பியர் நெக்ஸஸ்ங்க. என்னடா ஆம்பியர் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆம்பியர் என்னதான் அவங்களோட முன்னாடி ப்ராடக்ட் எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணினாலும், இந்த ஆம்பியர் நெக்ஸஸ் மாடலை இந்தியாவிலே டிசைன் பண்ணி, இந்தியாவிலே டெவலப் பண்ணி, இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கூட்டர்லையும் ஒரு 3 kWh பேட்டரி பேக்கை கொடுக்குறாங்க. இது நமக்கு 136 km/h கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கூட்டரை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டிரைவ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 93 km/h ஸ்பீட்ல போகுதாமாங்க. ஆம்பியரும் இவங்களோட டீலர் நெட்வொர்க்கை ரொம்பவே அதிகப்படுத்திட்டு போறாங்க. இவங்களோட சேல்ஸும் ரொம்பவே அதிகமாயிட்டே போறனால இந்த ஸ்கூட்டரை நம்ம 3rd பிளேஸ்லயும் வச்சிருக்கோங்க. நாலாவதா பஜாஜோட சேட்டக்குங்க. பஜாஜ் அவங்களோட தரப்புல இருந்து லான்ச் பண்ண ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு பாத்தீங்கன்னா இந்த சேட்டக்குங்க. பஜாஜ் டிவிஎஸ் மாதிரி இல்லாம இவங்க சேட்டக்னு தனியாவே ஒரு நெட்வொர்க்கை இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல் பண்றதுக்காகவே தனியா ஒரு டீலர்ஷிப் மாதிரி இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சேட்டக் தான் இந்தியா லெவல்ல சேல்ஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்குங்க. இந்த வண்டியிலையும் 3 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 90 km வரைக்கும் நம்மளால ஓட்ட முடியுங்க. இதோட டாப் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 km/h வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. பஜாஜ் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வண்டியை நம்ம 4th பிளேஸ்ல வச்சிருக்கோங்க. 5வது பிளேஸ் நீங்க ஆவலோட எதிர்பார்த்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க. என்னடா ஓலாவை ஃபர்ஸ்டே சொல்லாம கடைசியில சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்தியால சேல்ஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லயே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஆனா இதை நாம லாஸ்ட் இடத்துல சொல்றோமே நீங்க பாக்குறீங்க. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்னதான் சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்தாலும் கம்ப்ளைண்ட்லயும் ஃபர்ஸ்ட் இருக்குங்க. சேல்ஸ் அதிகமாக அதிகமாக இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் அதிகமாயிட்டே இருக்கு.
இருக்குங்க. ஓலா அவங்களோட சேல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ தவிர அந்த ப்ராடக்டோட டிசைன்லயோ அதோட குவாலிட்டிலயோ இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட டீலர் நெட்வொர்க் சர்வீஸ் நெட்வொர்க் இவங்க ரொம்பவே அலட்சியப்படுத்துறாங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக்கை இவங்க எடுத்துக்கிறதே இல்லைங்க. ரீசெண்டா இந்த ஓலாவோட ஓனருக்கும் ட்விட்டர்லயும் நிறையவே சண்டை நடக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இதனால கஸ்டமருக்கு சர்வீஸ்ல ரொம்பவே திருப்தி இல்லாம இருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்டை அதாவது ப்ரோ மாடல்ல மட்டும் நல்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு மினிமம் இருக்க மாடல்ல ரொம்பவே பில்ட் குவாலிட்டியை கம்மி பண்றதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்தாலும் நல்ல ஸ்பீடு நல்ல மைலேஜ் எல்லாமே இருந்தாலும் சர்வீஸ் இல்லாத காரணத்தால தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்ம அஞ்சாவது இடத்துல வச்சிருக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல 4 kWh பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 180 km வரைக்கும் நம்மளால ஓட்ட முடியும்னு சொல்றாங்க. இதோட டாப் ஸ்பீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா 120 km/h ஸ்பீட்ல நம்மளால போக முடியும்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஸ்கூட்டர் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லோக்கல்ல சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை வாங்கிக்கோங்க. போனஸா ஒரு வண்டி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட விடா V1. இந்த வண்டி தான் ஹீரோ கம்பெனில இருந்து டைரக்டா லான்ச் பண்ண ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்க. இந்த வண்டி ரொம்பவே டிசைன் யூனிக்கா பண்ணிருக்காங்க. இந்தியன் மக்களுக்கு ஏத்த மாதிரி இருக்க ஒரே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னா அது இதுதான் சொல்ல முடியும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பேட்டரியும் ரிமூவபிள் பேட்டரியா கொடுக்குறாங்க. நீங்க வண்டியில வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துட்டு போய் செப்பரேட்டாவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல இவங்க பேட்டரி ஸ்வாப்பிங் கொண்டு வரதுக்கு உண்டான ஐடியால இருக்கிறாங்க அப்படிங்கறது வேணா தெரியுதுங்க. இந்த ரெண்டு பேட்டரியும் சேர்ந்தாப்படி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு 160 km வரைக்கும் நம்மளால ஓட்ட முடியுங்க. இதோட டாப் ஸ்பீட்னு பாத்தீங்க அப்படின்னா 80 km/h டாப் ஸ்பீட்ல போகுதாமாங்க. நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா என்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.